Hello everyone, a plus b the whole square. So in the formula theriyadhavangane yaarume irukka mudiyad illaya. Nama epa max padika aarambichomo adilende indha formula vayum padichitirukom. Enoda question enna na eppadi a plus b the whole square na a square plus 2ab plus b square nu solrom. Idha pathi enikavadhu yochirukingala? And innona enna kekkanona unga max teacher edukana explanation kuduthirukangala? A square plus 2ab plus b square nu eppadi vandhadunu solittu எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன் வந்து ஆர்பிட்டரி, சின்னதாகவும் இருக்கலாம் இல்லை பெருசாகவும் இருக்கலாம், அது உங்களை பொறுத்தது. ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டும் ஆர்பிட்டரி தான், எங்கே வேணாலுமே இருக்கலாம். ஓகே, இந்த சின்ன லைனை வந்து நான் ஏன்னு மார்க் பண்ணிக்கிறேன், இந்த பெரிய லைனை பீனு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டோட்டல் லென்த்து வந்து ஏ ப்ளஸ் பி, கரெக்ட் தானே? ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஒரு ஸ்கொயர் ஒன்று தேவை. ஸோ ஸ்கொயரை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் நம்ம ஏபி பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணோம். ஸோ இது ஏ, இது பி, ஏ பி, ஏ அண்ட் பி. ஸோ இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணும் போது என்ன நடக்குது, நமக்கு ரெண்டு ஸ்கொயர் கிடைக்குது, ரெண்டு ரெக்டாங்கிள் கிடைக்குது. இப்போது இந்த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணோம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் நமக்கு தெரியும், சைடு டு சைடு. ஸோ ஏ ஸ்கொயர் அண்டு இங்கே சைடு இன்டு சைட் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ ஏ இன்ட்டு பி, இங்கே வந்து எல் இன்ட்டு பினா ஏ இன்ட்டு பி. ஓகே, ஸோ இப்போது சம் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்.